பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதம் குறைக்கப்படுகிறது. இது போன்ற பல தகவல்களை இன்று திருச்சியில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எக்கச்சக்கமான ஏராளமான அறிவிப்புகளை டிஆர்பி தேர்வர்களுக்கு தேவையான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். வாங்க பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தது ஏன்? செய்தியாளர்கள் கேள்வி. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அளித்த பேட்டி. இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை, நாங்கள் அனுப்பிய மின்னஞ்சலுக்கு பதில் வராததால் அதில் கலந்து கொள்ளவில்லை, அந்த அளவில்தான் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும், கல்வியில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை, மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் புதிய கல்விக் கொள்கை குறித்த மூன்று முக்கிய அம்சங்களை விவாதிக்க வேண்டும், கல்வியில் மாற்றம், ஆன்லைன் வகுப்புகள் குறித்த செயல்பாடுகள், மாநிலங்களில் கல்வி நிலை உள்ளிட்டவற்றை ஆலோசிக்க நேரில் வருமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பியிருந்த அந்த சுற்றறிக்கையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சருடைய பெயரை அதில் இணைக்காமல் மின்னஞ்சல் வந்ததால் பள்ளிக்கல்வித்துறை மத்திய அரசுக்கு மீண்டும் அமைச்சருக்கு துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகளுக்கும் ஒரு விரிவான சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று பதிலளித்து இருந்தோம். அதற்கு எந்தவித பதிலும் மத்திய அரசிடமிருந்து திரும்பி வராததால் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றார். மேலும் குலக்கல்வி முறையை திணிக்க பார்க்கிறார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. டிஆர்பி தேர்வுகளுக்கு என்ன முக்கியமான அறிவிப்புனா, 10 மாணவிக்கு ஒரு ஆசிரியர் வீதம் ஒதுக்கி ஆன்லைன் வகுப்புகள் முறைப்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களை தொலைபேசி மூலம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களை கல்வி கற்பதற்கான வழிகாட்டுதலை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளுபவர்கள் யார் எதை படிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது வளர்ந்த நாடுகளில் கூட இந்த முறை இல்லை. அதேபோல் 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு என்பது கொண்டு வர வேண்டும் என்ற மத்திய அரசுடைய இந்த கல்விக் கொள்கையில் நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். ஏனென்றால் குழந்தைகளின் மனநிலையை பொறுத்தும் அவர்களுக்கு மேலும் அழுத்தம் கொடுக்க விரும்பாமல் இதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறி வருகிறோம். நாங்கள் அனுப்பிய மின்னஞ்சல்களுக்கு மத்தியில் இருந்து பதில் திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு அவரோடு ஆலோசனை செய்து மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தார். கல்வி தொலைக்காட்சியை இன்னும் சற்று கூடுதலாக மேம்படுத்தி புதிய முனைப்போடு மாணவர்கள் அதை ஆர்வமுடன் கவனித்து படிக்க உறுதுணையாக தொலைக்காட்சி மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். 12ஆம் வகுப்புக்கான தேர்வை நாங்கள் முறைப்படி திட்டமிட்டு அறிவித்து அதன் பிறகுதான் தேர்வு நடத்தப்படும். நிறைய நாங்கள் மாணவர்களுக்கும் எந்த விதத்திலும் சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பாமல் ரொம்ப சரியாக திட்டமிடப்பட்டு உரிய நேரத்தில் இந்த தேர்வு முறையாக நடத்தப்படும். 2019 திமுக சில திருத்தங்களை மத்திய கல்விக் கொள்கையில் கொடுத்திருந்தது. அதையெல்லாம் முழுமையாக செலுத்திய பின்னரே புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.